ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணியில அஸ்வின் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் எதற்காக சேர்க்கல அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்ட போது அதற்கு அணியின் கேப்டனான விராட் கோலி ரொம்பவே அலட்சியமா ஒரே வார்த்தையில பதிலளித்து விட்டு போயிட்டாங்க. இதனால தற்போது அவங்களுடைய பதில் தற்போது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் T20 ஆகிய இரண்டு தொடர்களை கைப்பற்றிட்டாங்க. இரண்டு போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடர் தற்போது நடந்து வருது. இதுல முதல்ல நடந்த டெஸ்ட் போட்டியில இந்திய அணி 318 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த முதல் போட்டியில இந்திய அணிக்காக விளையாடுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட 11 பேர் கொண்ட வீரர்களோட தேர்வு அனைவருக்குமே பெரிய அச்சுறுத்தி ஏற்படுத்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்திய அணியில அந்த முதல் டெஸ்ட் போட்டியில ரோஹித் சர்மா மற்றும் அஸ்வின் இந்த இரண்டு சீனியர் வீரர்களுமே வந்து இடம்பெறல. பொதுவா வந்து டெஸ்ட் போட்டிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இளம் வீரர்களுக்கு வந்து அணியில் எடுக்கப்பட்டாலும் அவங்களுக்கு விளையாடும் 11 பேர் கொண்ட வீரர்களில் வாய்ப்பு கிடைப்பது ரொம்பவே கடினம். ஆனால் தற்போது விராட் கோலி தலைமையில் பார்த்தீங்கன்னா இளம் வீரர்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா, அஸ்வின் போன்ற வீரர்களுக்கு தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளில் வாய்ப்பு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படுகிறது. அதையெல்லாம் நிரூபிக்கும் விதமாக தான் தற்போது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலையும் விராட் கோலி வந்து ரோஹித் சர்மா மற்றும் அஸ்வின் இவங்க இரண்டு பேரையும் வந்து அணியில் எடுக்கலை. முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி எளிதா வெற்றி பெற்ற காரணத்தினால இந்த போட்டியில விளையாடாத சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் அஸ்வின் இவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா விராட் கோலி இந்த போட்டியிலும் அதை செய்யல. அது பத்தி அவரிடம் டாஸ் போட்ட பிறகு இந்த போட்டியில அஸ்வின் மற்றும் ரோஹித் சர்மா உண்டா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதற்கு விராட் கோலி என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, கடந்த முதல் போட்டியில் ஆடினா அதே அணியை எப்போதும் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே பேசாம அவங்க கிளம்பி போயிட்டாங்க. பொதுவா ஒரு அணியோட கேப்டன் கிட்ட வீரர்கள் விளையாடுறாங்க அப்படின்னு கேட்டா அவங்க எதற்காக விளையாடல, எதற்காக இந்த 11 பேர் கொண்ட வீரர்கள் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்ற காரணத்தை வந்து சொல்லுவாங்க. ஆனா விராட் கோலியோ அதற்கான காரணங்கள் ஒன்றுமே கூறாம நேரடியா கடந்த போட்டியில் விளையாடிய அதே 11 பேரோட விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வீரர்கள் இடம்பெறாததுக்கு ஒரு காரணத்தையே சொல்லாம போயிட்டாங்க. விராட் கோலியோட இந்த அலட்சியமான பதில் தற்போது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.